நாங்கள் 8 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்காக முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டுகிறேன். எங்கள் பேரில் தவறல்ல. நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த சிறந்த கூட்டத்தில் வருகை தந்துள்ள அருமை தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும், அருமை தங்கை இந்திரா அவர்களுக்கும், இந்த சிறந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மைதாப்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எக்ஸ் பிஜேபி நடராஜன் அவர்களுக்கும், ஜவஹர்லா அவர்களுக்கும், இந்த சிறந்த கூட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அருமை தம்பி சத்யா அவர்களுக்கும், அருமை தம்பி வீரதே ரவி அவர்களுக்கும், அருமை தம்பி மரியாதைக்குரிய வெங்கடேஷ் பாபு அவர்களுக்கும், ஆரிஸ் ராஜேஷ் அவர்களுக்கும், மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கும், மன்னிக்கணும், பாலகங்கா அவர்களுக்கும், பாலகங்கா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற தொண்டர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், இளைஞரணி, மாணவரணி, பேரவை, மகளிரணி, பல்வேறு அணியை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1973 தென்னகத்தில் எழுதியது போல், குடிக்கட்டுகிற தொண்டன் தான் ஒரு இயக்கத்தின் நாடி நரம்பு. அந்த தொண்டன் ஆடினார் கலகம் ஆடும், அந்த தொண்டன் அடங்கினார் கலகம் அடங்கிவிடும் என்று கூறினார். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூறிய வார்த்தைகளுக்கு இணங்கத்தான் இன்றைய தினம் கொடிக்கட்டுகிற தொண்டர்கள், லட்சோபலட்ச தொண்டர்கள் இங்கே கடல் அல்ல என்று திரண்டிருக்கிறார். அந்த தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கருணாநிதி அல்ல, கருணாநிதியினுடைய மகன் அல்ல, அவங்க அப்பன் வந்தாலும் அண்ணா திமுகவை அசட்ட முடியாது என்பதை ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவன் ஏன் கூறுகிறேன் என்றால், அம்மா அவர்களே மிக தெளிவாக சொன்னார், இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் வாழும் என்று மிகச் தெளிவான கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்த அதிமுக. இன்றைய தினம் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி பெற்ற பிள்ளை. அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுடைய கதைகள் எல்லாம் அலசி ஆராய பார்த்தால் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமலேயே கொண்டு உங்களுடைய வரலாற்றை நான் ஆதிகாலத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இடையிலே வந்த அரசியல்வாதி அல்ல, நான் உங்க அப்பனையே கூட்டம் போட்டவன் தான். எனக்கு மிக தெளிவாக தெரியும் கருணாநிதி எப்படிப்பட்டவர். நான் கர்நாடக அரசு காவேரி குறுக்கே மத்திய நீர் ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல், மத்திய திட்டக்குழுவின் ஒப்புதல் இல்லாமல் 4 அணைகள் கட்ட துவங்கிய போதும், குடகுமலையில் அழகிய எஸ்டேட்டை, தேயிற எஸ்டேட்டை, தோட்டத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அணைகள் கட்டுவதற்கு தமிழக அரசு எந்த விதமான நிபந்தனை இல்லை என்று 6-3-70 அன்று தமிழக சட்டப்பேரவையில் பேசியவர் தான் மரியாதைக்குரிய கருணாநிதி. அதற்கு பிறகு 4-8-71 அன்று தமிழக அரசால் அல்ல, கும்பகோணம் ரங்கநாதனால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, கும்பகோணன் ரங்கநாதனால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரங்கநாதனுக்கே தெரியாமல், அந்த வழக்கை இந்திரா காந்தியினுடைய வற்பொட்டராலேயோ அல்லது சர்க்காரியா கமிஷனிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அந்த வழக்கை வாபஸ் பெற்றார். 4-8-71 தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கருணாநிதி அவர்கள் தன்னிச்சையாக 28-8-72 அன்று திரும்ப பெற்றுக்கொண்டு விவசாயிகளின் வயிற்றில் அடித்தவர் தான் கருணாநிதி என்பதை நான் மிக தெளிவாக தெரிவித்துக்கொள்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அன்றையே சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜஸ்தானிக்கும் இடையே 1974 காவேரி நீர் பங்கீடு தொடர்பாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை 1974 புதுப்பிக்க வேண்டிய நேரம் வந்தபோது, அப்போது பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் கட்டளைக்கு, காரணம் சர்க்காரியா வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள கட்டளைக்கிணங்க
மரியாதைக்குரிய கருணாநிதி அடிபணிந்து காவேரி நீர் பங்கிட்டு ஒப்பந்தத்தை தொடராமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஒப்பந்தத்தை செய்ய மறுத்துவிட்டார். இதனை அவர் செய்யறத மறுத்ததை முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இதனை கருணாநிதி ஏன் 1974 ஆண்டு காவேரியின் மேலாண் வாரியம் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக பக்தவச்சலமே கேள்வி கேட்டார். அன்றைய தினம் பக்தவச்சலத்துக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. இதன் ரகசியம் என்ன என்று கூட பக்தவச்சலம் அந்த காலகட்டத்தில் இடம் எடுத்தினார். இதன் ரகசியத்தை விரிவாக கூற வேண்டுமெனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகுமலையில் அழகிய தேயிலை எஸ்டேட்டை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதோடு அந்த தேயிலை எஸ்டேட்டை பராமரித்த கங்கா என்கின்ற பெண்ணை காவேரி என்று பேர் மாற்றம் செய்து முரசொலி மாறனுடைய மகன் கலாநிதி மாறனுக்கு சென்னையில் திருமணம் செய்து வைத்து அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்நாடக முதலமைச்சர் பொம்மை அவர்கள் பேசும்போது நான் கங்கையை காவேரியாக பேர் மாற்றம் செய்து கொடுத்து விட்டோம், இனி கருணாநிதி கங்கையை காவேரியை பற்றி பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு போட்டவர் தான் பொம்மை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கருணாநிதியின் ஒப்புதலோடு கர்நாடக பகுதிகளில் கேராங்கினி, கபினி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் கட்ட அனுமதி தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடித்து தந்தவர் தான் கருணாநிதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் காவேரி நதி நீர் பாய்கின்ற 18 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் காவேரி டெல்டா விவசாயிகள் பயிர் செய்கிறார்கள். சர்வதேச நீர்வழி சட்டம் மிகச் தெளிவாக சொல்கிறது, ஒரு நதி எங்கே உற்பத்தி ஆகிறது என்பதல்ல பிரச்சனை, உற்பத்தி ஆகிற இடத்தை விட அது ஓடி எந்த மாநிலத்திற்குள் செல்கிறதோ அவர்களுக்கே உரிமை அதிகம் என்று கூறியிருக்கிறது. கர்நாடகாவின் தலைக்காவேரி உற்பத்தி ஆகிறது. கர்நாடக அரசு கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் பாய்கிறது, ஆனால் தமிழகத்தில் 488 கிலோமீட்டர் பாய்கிறது. அதன் வகையில் கர்நாடகத்தை விட தமிழகத்துக்கு தான் காவேரியில் அதிக உரிமை இருக்கிறது என்பதை நான் மிகத் தெளிவாக தெரிவித்துக் விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1986 காவேரி பிரச்சனையை குறித்து டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உடனடியாக உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் காவேரி நடுவர் மன்றம் அமைக்க முதலில் வற்புறுத்திய தலைவன் தான் மறைந்த மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்னால் 1991 நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானார். முதலமைச்சரான புரட்சி தலைவி 18/7/93 அன்று காவேரி நீருக்காக வங்க கடலோரம் 84 மணி நேரம் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைக்காக காவேரி பிரச்சனைக்கு நாடு முழுவதும் கொண்டு செல்ல வழிவகை செய்த தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா. 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த 3வது நாள் சுக்லா அவர்களும் சென்னா ரெட்டி அவர்களும் அண்ணா சதுக்கத்துக்கு அருகே அண்ணா சமாதியின் அருகே அம்மா உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அப்பொழுது சுக்லா அவர்கள் அம்மா இடத்தில் சொன்னார், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, மருத்துவர்கள் கூறுகிறார் என்று கூறிய போது அம்மா மிகச் தெளிவாக சொன்னார், மனிதனுக்கு உயிர் ஒன்றுதான், அது போக போவது ஒருமுறை தான்,
நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைவதை விட வீர மரணத்தை சந்திக்க நான் தயாராக இல்லை. என் நாட்டு மக்களுக்காக நான் என் உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்று சொன்னதற்கு பிறகு உடனடியாக நரசிம்மராவை சந்தித்து இந்த அளவு பிடிவாதத்தோடு அம்மா இருக்கிறார் என்று சொன்ன பிறகு நரசிம்மராவ் சொன்னார், மரியா மானேற்றி தம்பிக்கு அமைச்சு தருவதாக உறுதி அளித்த பிறகு நான்காவது நாள் பிற்பகல் 12 மணிக்கு மேல் 2 மணி அளவில் புரட்சி தழுவிட்டு அது சொன்னார் என்றும் சுக்லா அவர்களும் வந்து சொன்ன பிறகுதான் புரட்சி தழுவி ஒப்புதல் தந்தார், உண்ணாவிரத்தை நான் வாபஸ் வாங்குகிறேன் பாரத பிரதமர் கூறினார் என்று சுக்லா சொன்னதற்கு பிறகுதான். காரணம், அன்றைய தினம் நான் பக்கத்திலே நான் அம்மாவுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தேன். இதெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், அப்படி நாட்டு பட்டுள்ள ஒரு தழுவிதான் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தழுவி இந்த நாட்டை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த அண்ணா திமுகவையும் காப்பாற்றி சென்றிருக்கிறோம். புரட்சி கல்வி அம்மா அவர்கள் தீவிர முயற்சியின் காரணமாக 2007 நடுவர்மன்ற தீர்ப்பு வெளியானது. அப்போது மத்தியில் காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக ஆட்சி. கருணாநிதி நினைத்தும் அழுத்தம் கொடுத்திருந்தால் காவேரி மேலாண்மை வாரியம் 2007 அமைச்சிருக்கிறார். ஆனால் கருணாநிதி டெல்லிக்கு சென்றார், இல்லை என்று சொல்லவில்லை. டெல்லிக்கு சென்றார், சென்ற டெல்லிக்கு சென்ற கருணாநிதி என்ன செய்கிறார் தெரியுமா? தயாநிதி மாறனுக்கும் ராஜாவுக்கும் டி ஆர் பாலு போன்ற அமைச்சர் பதவிகள், உயர்ந்த அமைச்சர் பதவி சட்டத்தில் மாற்றுவதற்காக செய்த வழக்குகள், அந்த லாக்காக்கள் வேண்டும் என்று பேசினார். பேசிவிட்டதோடு என்ன கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இது சிதம்பர ரகசியமா மாயவர ரகசியமா என்று கூறி அன்றைய தினம் மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்கிற விழாவிலே கூட கலந்து கொள்ளாமல் இங்கே வந்தவர் தான் கருணாநிதி. நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால், காவேரியை பற்றி பேசாத கருணாநிதி, மன்மோகன் சிங்கினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாத கருணாநிதி காவேரியை பற்றி பேசவில்லை, மன்மோகன் சிங்கினுடைய விழாவை பற்றியும் பேசவில்லை. ஆனால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், தன்னுடைய உறவினர், இவர்கள் தான் தேவை என்பதற்கெனதான் அவர் மேற்கொண்டார். அதற்கு பின்னால் தான் 2011 பதவிக்கு வந்த அம்மா அவர்களின் மாபெரும் முயற்சியின் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி 2013 மத்திய அரசு இதழில் காவேரி இறுதி தீர்ப்பை வெளியிட செய்த தலைவிதான் புரட்சி தலைவி. இதனைத் தொடர்ந்து இந்திய உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை 16/2008 அன்று அளித்ததோடும் காவேரி மேலாண் வாரியம் 6 வாரத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பினை அமைச்சர் அளித்தது அம்மா அவர்களின் முயற்சியால் அம்மா அவர்களின் அரசு. காவேரி நதிநீர் ஆணையத்தின் தமிழகத்தின் உரிமைகளை உரிய பங்கினை பெற சட்டமன்றத்தில் தீர்மானத்தின் வடிவில் நிறைவேற்றியதோடு மட்டுமல்ல, போராடி 6 வார காலக்கெடுவுக்கு முடிந்த உடனே மறுநாளை உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மரியாதைக்குரிய டில்லி பேரரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், ஏற்கனவே கர்நாடகத்தினுடைய முதல்வராக இந்த ராஜ்குமார் அவர் இதே போன்று காவேரியிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீருடைய அளவு தரவில்லை என்ற உடனே ராஜ்குமார் மீது அம்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார், அவமதிப்பு தொடர்ந்தார். அந்த வழக்கு சரிவர நடத்த அவர் ஒப்புத அந்த தேவையான தண்ணீர் தரவில்லை என்று அம்மா கண்டம் த கோர்ட் போட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? அந்த ராஜ்குமார் உச்சநீதிமன்றத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு நமக்கு தேவையான தண்ணீர் தந்தவர் அந்த கர்நாடக முதலமைச்சர் ராஜ்குமார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிலை டில்லி பேரரசுக்கு வரக்கூடாது என்பதற்காக தெரிவித்துக் கொள்கிறேன்.
உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான பிரச்சனையை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் கழக நடவடிக்கை தாங்கிக் கொள்ள முடியாத ஸ்டாலின், இந்த பையனை பற்றி சொல்றேன், ஸ்டாலின் தமிழக அரசு நாடகம் ஆடுகிறார். நாங்கள் நாடகம் ஆடுகிறீர்களா? நீங்கள் நாடகம் ஆடுகிற வினாடிக்கு வினாடி சட்டை மாட்டிக்கொண்டு நாடகம் ஆடுகிறோம். ஒன்றை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், எங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. எம்பிக்களை ராஜினாமா, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவின் கொள்கை வேறு, உன்னுடைய கொள்கை வேறு. நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் உன் நாள் சற்று பாராளுமன்ற உறுப்பினர்களை முதலில் ராஜினாமா செய்யவே. நீ சொர்ண உள்ளவனாக இருந்தால் நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறேன். இது எங்களுடைய கொள்கை. பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறார் எங்க நண்பர்கள். பாராளுமன்றத்தை செயல்படுத்தாத ஏறத்தாழ 27 நாட்களாம், 19வது நாள், 19 நாட்களாக நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தை முடக்கியதோடு மட்டுமில்லாமல், பாராளுமன்றத்தை முடக்கியதோடு மட்டுமில்லாமல், நம்முடைய ஜீவாதார பிரச்சனைகளை இந்திய பேரரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் செய்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சிடம் தீர்ப்பளித்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டுகிறோம். உண்ணாவிரத நிகழ்ச்சியின் சார்பில் மிக கலந்து கொண்ட அனைவருக்கும், முதல்வர்களுக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.